அமெரிக்க சேர்ந்த கண்டுபிடிப்பாளரும். மின் குமிழை கண்டுபிடித்ததன் மூலம் நம் அனைவர் வாழ்விலும் ஒளியேற்றிய பெருமைக்கு சொந்தக்காரரும் தான் தாமஸ் அல்வா எடிசன். 8 வயதில் கல்வி கற்க முடியாத முட்டாள் என்று ஆசிரியரால் கூறப்பட்டவர் பின்னாளில் 1093 கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி சாதனை படைத்தார். இன்று நாம் பயன்படுத்தும் பல கருவிகள் தாமஸ் அல்வா எடிசனின் கண்டுபிடிப்புகளே. உதாரணமாக ஒளி விளக்கு, ஒளி வரைவி, திரைப்பட கருவி, சீமெண்ட் கான்கிரீட், மின்சார ரயில், மின்சாரம் என்பவற்றை குறிப்பிடலாம். தோல்விகள் அனைத்தையும் படிக்கற்களாக மாற்றி சாதனை புரிந்தவர் தான் இந்த தாமஸ் அல்வா எடிசன். இனி இவரின் 21 சிறந்த தத்துவங்களை பார்க்கலாம். எங்கள் மிகப்பெரிய பலவீனம் கைவிடுதலில் உள்ளது. வெற்றி பெறுவதற்கான மிக உறுதியான வழி எப்போதும் இன்னும் ஒரு முறை முயற்சிப்பதாகும். இங்கே எல்லாவற்றிற்கும் ஒரு சிறந்த வழி உள்ளது, அதை கண்டுபிடியுங்கள். நாளை என் பரீட்சை, ஆனால் நான் கவலைப்படவில்லை. ஏனெனில் ஒரு ஒற்றுக்காது இருந்தால் என் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. உங்கள் ஆள் மனதுக்கு ஒரு கோரிக்கை விடுக்காமல் ஒரு போதும் தூங்கச் செல்லாதீர்கள். வாழ்க்கையில் தோற்றவர்கள் பலர் அவர்களின் முயற்சியை கைவிட்ட போது அவர்கள் வெற்றிக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை உணராதவர்கள். தைரியமாக இருங்கள், நம்பிக்கை வைத்திருங்கள், முன்னோக்கி செல்லுங்கள். ஒரு ஆணின் சிறந்த நண்பர் ஒரு நல்ல மனைவி. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒரு குழந்தையின் மனமாகும். நீங்கள் ஒரு யோசனையை நிராகரிப்பதற்கு முன் அதை பற்றி குறைந்தது 5 நல்ல விஷயங்களை கண்டறியுங்கள். பெரும்பாலான மக்களின் பிரச்சனை என்னவென்றால் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள். முட்டாள்கள் புத்திசாலிகளை முட்டாள்கள் என்று அழைக்கிறார்கள். ஒரு புத்திசாலி எந்த மனிதனையும் முட்டாள் என்று அழைக்க மாட்டான். உண்மையில் எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கும் ஒரே மூலதனம் நேரம்தான். மேலும் அவன் இழந்தால் பெற முடியாத ஒரே விடயம் நேரம். எங்களால் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் செய்திருந்தால் நாம் உண்மையில் நம்மை நாமே ஆச்சரியப்படுத்துவோம். 1000 யோசனைகளை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கும் நபரை விட ஒரு யோசனையை வைத்துக் கொண்டு அதை செயற்படுத்த முயற்சிக்கும் நபர் மீது எனக்கு அதிக மரியாதை உண்டு. நான் ஒரு சைவ உணவு உண்பவன், அத்துடன் மதுவை எதிர்ப்பதில் ஆர்வம் உள்ளவன். ஏனெனில் என் மூளையை என்னால் சிறப்பாக பயன்படுத்த முடியும். நீங்கள் தோல்வியுறும் ஒவ்வொரு முறையும் மற்றொரு தவறான தெளிவை நீக்கிவிட்டீர்கள். வாரத்தின் முதல் 40 மணி நேர வேலை பிழைப்புக்காகவே, அதற்கு பிறகான நேரம் அனைத்தும் வெற்றிக்காக. நான் 99 முறை தோல்வியடைந்தேன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். தோல்விக்கு காரணமான 99 வழிகளை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுங்கள். நான் விரும்பியதை அடையும் வரை நான் இலக்கிலிருந்து ஒருபோதும் வெளியேறப்போவதில்லை. ஒரு நல்ல நோக்கம் மோசமான அணுகுமுறையால் பெரும்பாலும் மோசமான முடிவுக்கு வழிவகுக்கிறது. எனது மிகச்சிறந்த யோசனைகள் ஒரு நல்ல இரவு தூக்கத்தை தொடர்ந்து வந்தன என்பதை நான் உணர்ந்தேன். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.